இது வந்து மணத்தக்காளியில் வந்து குடமிளகாய ஒட்டுறது அந்த ஒட்டச்சி ஒட்டி இருக்கிறோம் இந்த புதிய ஒரு டெக்னிக் இது இப்போ தான் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் வேலைத்தளங்களிலே முதல் முறையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையிலே இன்று வந்து தாய் தாவரமாக மணத்தக்காளி காணப்படுகிறோம் அந்த வேரிலேருந்து தான் இப்படியே டிரெக்டாக பாருங்கள் அப்படி போய் கொண்டிருக்கு அப்படியே போய் வந்து மணத்தக்காளி அந்த குடமிளகாக்கி சத்து போகுது அந்த கட்டை பாருங்கள் கருத்தை செலவு டேப்பால் கட்டி இருக்கிறோம் டேப் அதில் தான் வந்து குடமிளகாய் ஒட்டப்பட்டிருக்கு இப்போ அந்த இந்த சத்து வந்து போகும்போது இல்லை சின்ன சின்ன கிளியல் இருக்குது இந்த கிளையல் வந்து ஏற்கனவே அந்த ஒரிஜினல் மரத்து கிளையாண்டபடியாக டக்குண்ட சத்து குயிக்காக போகும் இதில் அந்த காயம் அப்படியே குணமாகி அதில் ஒரு வீங்கித்தான் திருப்பி அது ஒட்டப்படும் அதுக்காக இந்த ஒரு இலையும் பெறக்கூடாது அப்போ அந்த ஒவ்வொரு இலையும் வெட்டி விட்டால் டிரெக்டாக வந்து அங்கே இந்த சத்து போகும் இந்த வேரில் இருந்து தண்ணி இப்போ இதை நாங்கள் பார்க்குற போது எங்களுக்கு ஒரு வாசனம் ஒன்று ஞாபகம் வருது நல்ல ஒளிவ மர ஒன்றின் கிளை சில தரைக்கப்பட்ட அந்த ஒழிவு மரத்தின் காட்டொழிவு மரக்கிளை ஒன்று ஒட்டப்பட்டால் அது மரத்தின் செழுமையான வேரிலிருந்து ஊட்டம் பெறுகிறது அதாவது வேரிலேருந்து தான் ஊட்டம் பெறுகிறது ஆகவே அந்த தரைக்கப்பட்ட கிளையை தன்னை விட பெருமையாக கருதலாமா அந்த காட்டொழிவ மரக்கிளை நீங்களே அப்படியே நீங்கள் உங்களை பெரிய ம பெருமையாக கருதினாலும் நீங்கள் வேரை தாங்கவில்லை வேறு தான் உங்களை தாங்குகிறது என்பதை மறவாதீர்கள் ரோமேயர் பதினோராம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டாம் வசனம் அதாவது வந்து காட் டலிவ மரம்ண்டா இந்த மனத்தக்காளிக்கு பதிலாக காட்டொழிவ மரம் இருக்குது இதை இந்த குடமிளகாய்க்கு பதிலாக நல்ல ஒழிவா கிடக்குல அப்போ ஜேசப்பா என்ன செய்துக்கிறாருனா காட்டவலிவ இதில் இதை வெட்டி போட்டு நாங்கள் இப்படி இப்போ குடமிளகாய் ஒட்டினது மாதிரி அவர் வந்து எங்களை ஜூதர் இல்லாத இருந்தவங்களை இப்போ ஜூதரை ஆக்கி வச்சிருக்கிறார் ஏன்னா ஜூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வழியாக அதை தள்ளி போட்டு எங்களை ஒட்டி வச்சிருக்கிறார் அப்போ நாங்கள் வந்து ஜூதரை விட பெரியாக்கலன்னு நினைக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் வேரில் இருந்து தான் அந்த பெறுது எப்பயும் எங்களையும் வெட்டி விட்டோம்னு சொன்னால் அது வேர் ஒரிஜினல் ஜூதர் தானே அப்போ அவர்கள் ரசிக்கப்படுவார்கள் என்று இன்னொரு வசனத்துலேயும் இருக்க ஆகவே நாங்கள் ரஜிவை பெற்றாலும் அவர்களை விட இழிவாக கருதக்கூடாது என்பதையும் பெருமேற்கொள்ளக்கூடாது என்றையும் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் இதை வந்து நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக காணக்கூடியதாக இருக்குது அதுக்காக நன்றி